வணக்கம் மாணவர்களே, இன்றைய தினம் தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தரப்பில் தரம் 10 மாணவர்களுக்கான நீதி பாடல்கள் என்ற பகுதியில் வாக்குண்டா என்ற பாடலை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவ்வகை தமிழிலக்கிய வரலாற்றில் சங்ககாலம், சங்கம் அறிவிய காலம், சோழர் காலம் என்றெல்லாம் தமிழ் இலக்கியத்தை வரையறுத்திருக்கின்ற இலக்கிய ஆய்வாளர்கள் சோழர் காலம் என்று சொல்லப்படுகின்ற காலப்பகுதியில் தோன்றிய புலவராகிய ஔவையார் அவர்களுடைய வாக்குண்டாம் என்ற பாடலை இன்றைய தினம் நாங்கள் தரிசிக்க இருக்கின்றோம். இதனுடைய உள்ளடக்கங்களாக நீதிப்பாடல் என்றால் என்ன, வாக்குண்டா இலக்கியத்தினுடைய ஆசிரியர் தொடர்பான விடயங்கள், இவரது ஏனைய படைப்புகள், செய்யுள் விளக்கம், அவற்றுக்கான அரும்பத விளக்கங்கள், கொண்டு கூட்டி வாசித்தல், பாடல் வெளிப்படுத்தும் செய்தி மற்றும் மதிப்பீட்டு வினாக்கள் ஆகிய விடயங்களை இக்காணொலி ஆராய்கிறது. அவ்வகையில் நீதிப்பாடல் என்றால் என்ன என்று பார்ப்போமாக இருந்தால், வாழ்க்கையை செம்மையாக்கும் சீரிய நற்கருத்துக்களை கொண்டவை நீதிப்பாடல்களாக பொதுவாக வரையறுக்கப்படுகிறது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, வாக்குண்டா, முதுமொழி வெண்பா என பல வகையான நீதி நூல்கள் தோற்றம் பெற்றுள்ளன. அவ்வகையில் மனிதனை வாழ்வாங்கு வாழ வைக்கின்ற, மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்ற பாடல்கள் அனைத்தும் பொதுவாக நீதி பாடல்கள் என்ற வரையறைக்குள் உட்படுத்த முடியும். ஆம், இங்கும் நீதி பாடல்களின் வரிசையில் வாக்குண்டாம் என்ற இலக்கியத்தின் ஆசிரியர் ஔவையார் ஆவார். இவர் ஒரு பெண்பாட் புலவர். இப்பெயர் கொண்ட புலவர்கள் பலர் இருந்ததாக கூறப்படுகிறது. சங்ககாலம் மற்றும் சோழர் காலங்களில் இவ்வாறான ஔவையார் என்ற பெயர் கொண்ட புலவர்களின் இருப்பினை தரிசிக்க முடிகிறது. என்ற போதும் இவர்களுடைய இலக்கியங்களில் காணப்படுகின்ற நூல் அமைதி, அவர்களுடைய தமிழ் நடை என்பவற்றை நோக்குகின்ற போது அவர்கள் பல்வேறு காலகட்டத்தவர்கள்தான் என்பதை உணர முடிகிறது. சங்ககாலம் மற்றும் சோழர் காலங்களில் இவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். இவர்கள் கூறுகின்ற வாழ்க்கை நெறி சிறுவர் முதல் முதியோர் வரை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் உள்ளது எனலாம். அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஔவையாரை பற்றி அறியாதார் யார்தான் இருக்க முடியும்? படித்தவர் முதல் பாமரர் வரை அனைவர் நெஞ்சத்திலும் குடியிருக்கும் புலவராக கருதப்படுகின்ற ஔவையார், ஔவையினுடைய வாக்கு அமுத வாக்கு என்ற பழமொழியின் சொந்தக்காரரும் ஆவார். இவ்வாறான ஔவையார் பாடிய இலக்கியங்களாக ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, அசதிக்கோவை, ஞான குரல், விநாயகர் அகவல் போன்ற இலக்கியங்கள் விளங்குகின்றன. ஆம் மாணவர்களே, இவ்வாறு நீதிப்பாடல் என்றால் என்ன என்பது பற்றியும் வாக்குண்டாம் இலக்கியத்தினுடைய ஆசிரியை புலவர் ஔவையாரினுடைய விளக்கங்கள் பற்றியும் இதுவரை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது வாக்குண்டாம் என்ற இலக்கியத்தில் அடக்கமுடையாரின் சிறப்பு பற்றி பாடுகின்ற ஒரு அற்புதமான பாடல் இது. பாருங்கள், இந்த செய்யுளில் அடக்கமுடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடு மீனோட உரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அதுதான் இந்த செய்யுள். அடக்கமுடையோரின் சிறப்பு பற்றி பாடுகின்ற அடக்கமுடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடு மீனோட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்ற செய்யுள் தொடர்பாக நாங்கள் நோக்குவதற்கு என்பதாக
இந்த செய்யினுடைய பதவுரைகள் தொடர்பாக அறிந்து கொள்வது இன்றியமையாதது. அவ்வகையில் இங்கு கொக்கி என்பது பறவைகளில் ஒரு இனமாக கருதப்படுகின்ற கொக்கு இனத்தை குறிக்கிறது. மடைத்தலை என்பது நீரோடும் வாய்க்காலை குறிக்கிறது. ஓடி மீன் ஓட, சிறிய மீன்களை எல்லாம் ஓடவிட்டு என்பதாகவும், உருமீன் என்பது பெரிய மீன் என்பதையும், வரும் அளவும் என்பது வரும் வரையில் என்பதாகவும், வாடி இருக்குமாம் என்பது பொறுமையாக இருக்கும் என்பதை அடையாளப்படுத்துகின்றன. அதே போன்று தொடர்ந்து அடக்கமுடையார் எனும் போது அடங்கி இருப்பவரையும் அறிவிலார் அறிவற்றவர் என்று எண்ணி என்று நினைத்து கடக்க வெல்வதற்கு கருதவும் வேண்டாம் நினைக்க வேண்டாம் என்பதாக இதனுடைய பதவுரை காணப்படுகிறது. ஆகவே பதவுரை மீண்டும் ஒரு தடவை பார்த்துக் கொள்வோம். கொக்கு என்பது கொக்கானது, மடைத்தலையில் நீரோடும் வாய்க்காலில், ஓடி மீன் ஓட, சிறிய மீன்களை எல்லாம் ஓடவிட்டு, உருமீன் பெரிய மீன், வரும் அளவும் வரும் வரையில் வாடி இருக்குமாம் பொறுமையாக இருக்கும். அடக்கமுடையார் அடங்கி இருப்பவரை அறிவிலார் அறிவற்றவர் என எண்ணி என்று நினைத்து கடக்க வெல்வதற்கு கருதவும் வேண்டாம் நினைக்க வேண்டாம். ஆம் மாணவர்களே, செய்யுளை கற்கின்ற போது இரண்டு விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். முதலாவது கொண்டு கூட்டுதல் மற்றும் சந்தி பிரித்தல். கொண்டு கூட்டி சந்தி பிரித்து செய்யுளை ஊகித்து வாசிக்கின்ற பொழுதுதான் அந்த செய்யுள் சொல்லுகின்ற பிரதான கருத்தினை உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வகையில் இப்பாடலை கொண்டு கூட்டும் போது கொக்கு மடைத்தலையில் ஓடு மீன் ஓட, உருமீன் வருமளவும் வாடியிருக்குமா, அடக்கமுடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் என்பதாக காணப்படும். இச்செயலினுடைய பொருள் தொடர்பாக நோக்குகின்ற போது கொக்கானது நீரோடும் வாய்க்காலில் சிறிய மீன்களை விட்டுவிட்டு தன் உணவுக்கேற்ற பெரிய மீன் வரும் வரையில் பொறுமையாக இருக்கும். அதுபோல தனக்கு பொருத்தமான நேரம் வரும் வரை அடங்கி இருப்பவரை அறிவற்றவர் என நினைத்து அவரை வெல்வதற்கு நினைக்க வேண்டாம் என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள். அதாவது மாணவர்களே, கொக்கு என்ற பறவையை நாங்கள் நோக்குகின்ற பொழுது அது நீரோடும் வாய்க்காலில் மிக பொறுமையாக இருக்கும். ஆனால் அது நிற்கின்ற அந்த நீர்நிலைகளில் சிறிய மீன்களை எல்லாம் ஓடும். அவ்வாறான சிறிய மீன்கள் எல்லாம் ஓடுகின்ற பொழுது அவற்றில் தன்னுடைய வேகத்தை காட்டாது, மிகவும் பொறுமையாக அடங்கி இருக்கும். ஏனெனில் சிறிய மீன்கள் ஒன்றை கொத்தினால் ஏனைய மீன்கள் மீண்டும் அவ்விடத்துக்கு வராது. ஆகவே இந்த கொக்கினுடைய பசியினை தீர்த்து விட முடியாது. ஆகவே அந்த கொக்கானது காத்திருப்பதற்கான அடிப்படை தத்துவம் என்னவெனில், தன் பசிக்கு ஏற்ற பெரிய மீன் ஒன்று வரும் வரையில் மிக பொறுமையாக இருக்கிறது. ஆனால் அந்த பெரிய மீன் வரும் பொழுது மிக வேகமாக அதனை கொத்தி தன் உணவுக்கு இரையாக்கிவிடும். அதே போலதான் அறிவுடையவர்களும் அவசரத்தில் எந்த ஒரு விடயத்திலும் அவர்கள் இறங்க மாட்டார்கள், பொறுமை காப்பார்கள். ஆனால் அந்த பொறுமையினுடைய நோக்கம் அடங்கி இருத்தலாகாது. அவற்றுக்கு அப்பால் தனக்கு பொருத்தமான அந்த சந்தர்ப்பத்துக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதே பொருள். அவ்வாறான அறிவுடையோர் அந்த சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது வேகமாக செயல்படுவார்கள். எனவே அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள் என்பதை கருதுகின்ற மக்கள் அவர்களை வென்று விடலாம் என தவறாக கணக்கு போடுவது பொருத்தமற்றது. இந்த காத்திருப்பே அடுத்து ஒன்றை பெறுவதற்கான முயற்சி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஔவையாரினுடைய இந்த வாக்குண்டாம் பாடலினுடைய சித்தாந்தம் அழகாக அமைந்து காணப்படுகிறது. ஆம், இப்பாடலின் நீதி கருத்து, பொறுமையாக இருப்பவர்களை அறிவற்றவர்கள் என கருதி வெல்வதற்கு நினைக்க கூடாது என்றும், அவர்கள் உரிய சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறார்கள் என்றும் பொருள். பொறுமையாக இருப்பவர்களை அறிவற்றவர்கள் என கருதி வெல்வதற்கு நினைக்க கூடாது என்ற ஒரு நீதி கருத்தும் அந்த நீதி கருத்தினுடைய உச்செருகளாக அவர்கள் உரிய சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறார்கள் என்ற பொருளும் காணப்படுகிறது.
பெரும்பாலானவர்கள் சந்தர்ப்பம் வரும் வரை அமைதியாக இருப்பார்கள் என்பது இங்கு புலப்படுத்தப்படுது. தொடர்ந்து இந்நூலுக்கு வாக்குண்டாம் என பெயர் வர காரணம் யாது என்பது தொடர்பாகவும் நோக்க வேண்டியது அவசியம். அதாவது மாணவர்களே, வாக்குண்டாம் என்ற இலக்கியத்துக்கு மற்றும் ஒரு பெயர் மூதுரை என்றும் அழைக்கப்படும். ஆகவே இந்த நூலுக்கு மற்றும் ஒரு பெயரும் இருக்கிறது என்பது மனம் கொள்ள வேண்டியது. ஆனால் வாக்குண்டாம் என்ற பெயர் வருவதற்கான அடிப்படை காரணம் இந்நூலின் காப்பு செய்யுள் வாக்குண்டாம் என தொடங்குவதால் இதற்கு வாக்குண்டாம் என பெயர் வரலாயிற்று. ஆகவே இந்நூலுக்கு வாக்குண்டாம் என பெயர் வருவதற்கான காரணம் இதுதான். அதனுடைய காப்பு செய்யுளில் வாக்குண்டாம் என தொடங்குவதால் வாக்குண்டாம் என பெயர் வரலாயிற்று எனலாம். தொடர்ந்து இச்செய்யுளில் அழகானது ஒரு அணி கையாளப்பட்டிருக்கின்றது. அணிகளை பொதுவாக நாங்கள் இரண்டு வகையாக பிரிப்போம். முதலாவது சொல்லணி, மற்றையது பொருளணி. சொல்லணி எனும் போது அது சொல்லை அலங்கரிக்க வருகின்ற அணிகளை குறிக்கும். பொருளணி எனும் போது அது பொருளை அலங்கரிக்க வருகின்ற அணியினை குறிக்கும். கடந்த காலகட்டங்களில் அணியினை கையாளுகின்ற புலவர்கள்தான் சிறந்தவர்களாக மதிக்கப்பட்ட காலகட்டங்களும் உண்டு. அது அவர்களினுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அம்சம். இங்கும் ஔவையார் அழகானதொரு ஊமை அணியினை கையாண்டிருக்கின்றார். சிறிய மீன்களை எல்லாம் ஓடவிட்டு பெரிய மீன் வரும் வரை காத்திருக்கும் கொக்கு போல என்று. நிச்சயமாக ஒரு ஊமை அணியில் பின்வரும் நான்கு அம்சங்கள் காணப்பட வேண்டும். உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை, உருவம். உவமானம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த பொருள். உவமேயம் என்பது தெரிந்த பொருளை தெரியாத பொருள் ஒன்றிலே ஒப்பிடுவதை குறிக்கும். பொதுத்தன்மை என்பது இவை இரண்டுக்கு இடையிலான அந்த பொதுத்தன்மையினை வெளிப்படுத்தும். உருவு என்கின்ற பொழுது அங்கு கையாளப்பட்ட உருவினை குறிக்கும். பொதுவாக உவமை உருவுகளாக பல உருவுகள் காணப்படுகின்றன. போல, புறைய, ஒப்ப, நிகர்த்த, அன்ன என பல வகையான உருவுகள் காணப்படுகின்றன. அவ்வரிசையில் இங்கு போல என்பது உருவாக காணப்படுகின்றது. ஆகவே அன்பான மாணவர்களே, இங்கும் சிறிய மீன்களை எல்லாம் ஓடவிட்டு பெரிய மீன் வரும் வரை காத்திருக்கும் கொக்கு போல என்பது உவமானம். இங்கு கொக்கு உவமானமாக காணப்படுகிறது. கொக்கு யாருக்கு ஒப்பிடப்படுகின்றது என்றால் அது உவமையும், அடங்க அடக்கமுடையார் அல்லது அடங்கி இருப்பவர்களுக்கு அது ஒப்பிடப்படுகிறது. இவை இரண்டு கூடாக சொல்ல வருகின்ற செய்தி காத்திருத்தல், பொறுமையுடன் காத்திருத்தல் என்பதாகும். இதனுடைய உருவு போல எனப்படும். ஆகவே இந்த செய்யுளை பொறுத்த வகையில் உவமையினை மட்டுமே பயந்து வந்துள்ளமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆம் மாணவர்களே, இதுவரை நாங்கள் கற்றிருக்கின்ற பாடங்களை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து இப்பாடப்பரப்புடன் தொடர்புடைய வினாக்களை சற்று ஆராய்வோமா? ஆம், அவ்வகையில் இப்பாடல் இடம்பெறும் நூல் எது, இப்பாடலை பாடியவர் யார், இந்நூலுக்கு வழங்கப்பட்டுள்ள மற்றும் ஒரு பெயர் யாது, இவர் எழுதிய ஏனைய நூல்களில் ஒன்று, இச்செய்யுளின் ஆசிரியர் வாழ்ந்த காலப்பகுதி யாது போன்ற வினாக்கள் காணப்படுகின்றன. அவ்வினாக்களுக்குரிய விடைகளாக சோழர் காலம், காத்திருத்தல், வாக்குண்டாம், ஔவையார், மூதுரை ஆகிய விடைகள் காணப்படுகின்றன. நாங்கள் கற்றிருக்கின்ற இந்த அறிவினை அடிப்படையாக கொண்டு மேற்கண்ட வினாக்களுக்கு நீங்கள் விடையெழுத முயல வேண்டும். அதே போன்று பல்தேர்வு வினாக்களையும் இங்கு நாங்கள் தரிசிக்க முடியும். உதாரணமாக, மடைத்தலை என்ற சொல்லினுடைய பொருள். நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குளம், குடல், வாய்க்கால், நதி. அதே போல உருமீன் என்பதில் உரு என்பது பெயர்ச்சொல், வினைச்சொல், உடைச்சொல், உரிச்சொல். வாடி இருக்குமாம் கொக்கு என்ற வாக்கியத்தின் எழுவாய் மூன்றாவது வினா, இவ்வினாவுக்குரிய விடைகளாக வாடுதல், இருத்தல், கொக்கு, வாடி ஆகிய சொற்கள் காணப்படுகின்றன. அறிவுடைமை என்பதன் எதிர்பதம் நான்காவது வினா, இதில் முதலாவது விடையாக ஞானம், உடைமை, வெள்ளாமை, அறியாமை. இறுதியாக ஓடுமீன் என்பது வினைச்சொல், பெயர்ச்சொல், வினைத்தொகை, உவமைத்தொகை ஆகிய இலக்கண கூறுகளையும் இலக்கியத்தோடு தொடர்புபட்ட வினாக்களையும் மையப்படுத்தியதாக பல்தேறு வினாக்கள் காப்போத்தா சாதாந்தர பரீட்சைகளை மாணவர்கள் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். அவ்வாறான நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு மேற்கண்ட
பல்தெரு வினாக்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து சுருக்க விடை தருக என்ற அடிப்படையில் காணப்படுகின்ற வினாக்களும் இங்கு காணப்படுவதை நீங்கள் தரிசிக்கலாம். ஆம், முதலாவது வினா, அடக்கமுடையாரின் இயல்பு எவ்வாறு காட்டப்பட்டுள்ளது? கொக்கின் இயல்பு யாது? இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி யாது? செய்யுளில் உரிச்சொல் எப்பொருளில் வந்துள்ளது? செய்யுளில் இடம்பெற்றுள்ள வினையச்சம் ஒன்று தருக. ஆகவே மாணவர்களே, வெறுமனை இலக்கிய பகுதி என்று நோக்கின்ற பொழுது இலக்கிய பகுதிக்குள்ளே காணப்படுகின்ற இலக்கண கூறுகள் தொடர்பாகவும் மாணவர்கள் கரிசனை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மேற்கண்ட வினாக்களை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளம் இடுக என்ற அடிப்படையில் வினாக்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வையின் செய்யுள்கள் மிக கடினமானவை. சரி அல்லது பிழை, அவ்வையாரால் இயற்றப்பட்ட இலக்கியங்களில் ஒன்று அசதிக்கோவையாகும். சரி அல்லது பிழை, இவர் பாணம் குடியில் பிறந்தவராவார். சரி அல்லது பிழை, பொறுமையோடு காத்திருந்தால் வெற்றி பெற முடியாது. சரி அல்லது பிழை, அவ்வையின் வாக்கு அமுத வாக்கு என்ற பழமொழி. சரி, ஆகவே இங்கு பதிவிடப்பட்டிருக்கின்ற விடயங்களோடு இந்த காணொளியில் என்னுடைய குரலு கூடாகவும் சில வினாக்களுக்கான விடைகள் பதிவு செய்யப்பட்டதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆகவே மாணவர்களே, இந்த குரல் பதிவினையும் நீங்கள் ஆழமாக செவிமெடுப்பதற்கூடாக வழங்கப்பட்டிருக்கின்ற வினாக்களுக்கு தீர்க்க தரிசனமான விடைகளை தர முடியும். ஆகவே அவற்றோடு மேலும் மாணவர்களினுடைய அறிவினை பரிசிக்கும் நோக்கில் மேலும் சில வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்து பிழைகளை இடங்காண்க. ஆகவே இங்கு மடைத்தலையில் கருதவும் போன்ற எழுத்து பிழையுடைய சொற்கள் காணப்படுகின்றன. இவ்வாறான எழுத்து பிழையுடைய சொற்களை நீங்கள் திருத்தி சரியான வகையில் எழுதக்கூடிய வகையிலான வினா கட்டமைப்பு. ஆகவே மாணவர்களே, இவ்வாறான வினாக்களை சுமந்து வரும் இந்த காணொளி மேலும் கூகுள் போம் வினா தாளூடாகவும் உங்களுக்கு வினாக்கள் காணப்படுகின்றன. ஆகவே மேற்கண்ட வினாக்களுக்கு நீங்கள் விடையளிப்பதற்கூடாக உங்களை நீங்களே ஒரு சுய பரிசீலனை செய்வதற்கான களமாக இந்த காணொளி விளங்கும் என எண்ணுகிறோம். அவ் அடிப்படையில் மாணவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருப்போம், அறிவினை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருப்போம் என்ற அடிப்படையில் இதுவரை நேரமும் எங்களுடைய காணொளியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.